ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் சமையல் தமிழ். இந்த வீடியோவில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி சில டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, முக்கியமாக வந்து ஏஜ் லிமிட்டு, அடுத்தது குவாலிஃபிகேஷன், வேக்கன்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மூணு டவுட்டுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். ஏஜ் லிமிட் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, சரிங்களா? ஸோ 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ 30ஆம் தேதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஜனவரி 28, மொத்தம் வந்து 30 நாள் இருக்குது. ஸோ 30 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து முதல் 15 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் டயத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ அந்த டயத்தில் சர்வர் ப்ராப்ளம் வரும், ஒரு அவசரத்தில் வந்து நீங்களே உங்கள் மார்க்ஷீட் நம்பர் இதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருவீங்க. அதனால் வந்து அந்த தப்பு பண்ணாமல் ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க, ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, மிஸ்டேக் விட்டீங்க, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு 3 நாள் கொடுக்குறாங்க. அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி, சரிங்களா? ஸோ இந்த மார்ச் 4லேருந்து 6ஆம் தேதி வரையும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த டேட்டுக்குள்ளே, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான நாள் எக்ஸாம் டேட்டு. எக்ஸாம் டேட்டு என்னைக்குன்னா ஜூன் 9ஆம் தேதி வந்து எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்லேருந்து எக்ஸாம் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 130 நாள் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த 130 நாள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்குரிய ரிசல்ட் வந்து இந்த 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஜூன் 9 மறந்துடாதீங்க, அதுதான் வந்து உங்கள் தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்க போகிறது. ஸோ இந்த 130 நாளுமே வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஒவ்வொரு நாளும் வந்து முடியும் போது அந்த நாள் வந்து எவ்வளோ ஒரு நல்லபடியாக நீங்கள் படிச்சிங்களா, இல்லை அல்லது டைம் வந்து வேஸ்ட் பண்ணிங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் அதோட இம்பார்ட்டண்ட்டை புரிஞ்சுட்டு வந்து இந்த 130 நாளை வந்து நீங்கள் கடந்து போங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 12:30 வரையும் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 3 மணி நேரம் இருக்குது. ஸோ அஸ் யூஷுவல் டைம் தான் குரூப் 4 எக்ஸாம், அதே மாதிரி தான் 3 நேரம் வந்து இருக்குது. ஸோ டேட் வந்து நம்ம எல்லாமே வந்து கிளியராக பார்த்தாச்சு. எக்ஸாம் டேட் வந்து ஜூன் 9, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நம்ம கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் மோஸ்ட்டாக ஆல்ட போஸ்ட் அப்படின்னு தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து வேக்கன்சி பற்றி பார்க்கலாம். ஸோ வேக்கன்ட் வந்த உடனே வந்து வேக்கன்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வேக்கன்ட் வந்து எவ்வளவா இருந்தாலும் உங்களுக்கு தேவை வந்து ஒரு வேலை, சரிங்களா? ஸோ இப்போ 10,000 வேக்கன்ட் இருந்தாலும் 10,000 வேக்கன்ட்டுக்காக வந்து எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. ஒரு வேலைக்காண்டி தான் படிக்க போகிறோம், ஒரு வேலைக்காண்டி தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வேக்கன்ட் வந்து ஒரு ஜஸ்ட் நம்பர், அது வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இருந்தாலும் அதை நினச்சி பயப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டுக்கே வந்து 4 மாதம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஜனவரி அப்படின்னும் போது, ஸோ நாள் அதிகமாகும் போது வேக்கண்ட்டும் வந்து அதிகமாகும், சரிங்களா? ஸோ வேக்கண்ட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இதில் விஏஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 108 வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வந்து 2,442 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் வந்து 44 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வேக்கன்ட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் டைப்பிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 1,653 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து டைப்பிஸ்டுக்குரிய வேக்கன்ட் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இதில் வந்து 441 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க கிரேடு 3. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்டில் வந்து 2 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் இதில் ரெண்டு, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் கார்பரேஷன் இதில் ரெண்டு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லெபானட்ரி அசிஸ்டண்ட் அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் இதில் வந்து 25 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில் கலெக்டரில் 66 வேக்கண்ட் வந்து இருக்குது. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இதில் 49 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், ஃபாரஸ்ட் கார்டில் வந்து 171 வேக்கண்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸில் 192 வேக்கண்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சு இதில் வந்து 526, ஃபாரஸ்ட் வாட்சு ட்ரைபல் யூத் பழங்குடியினர் இவங்களுக்கு வந்து 288 இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 6244 இருக்குது சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்குரிய எலிஜிபிள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும், புதுசாக ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ உங்களுக்காக சொல்கிறேன். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா தமிழ் 100 க்வெஸ்சன் வந்து இருக்கும். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஜிஎஸ்ஸும் மேக்ஸும் இருக்கும். ஜிஎஸ்ஸில் வந்து 75 க்வெஸ்சன் இருக்கும், மேக்ஸில் வந்து 25 க்வெஸ்சன் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் வந்து 200 இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் 1.5, ஸோ 1.5 மார்க் வந்து கொடுப்பாங்க. அப்போ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க் சரிங்களா. ஸோ 300 மார்க்குக்கு குரூப் 4 எழுத போகிறீங்க. க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 200 க்வெஸ்சன் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து முக்கியம், அதாவது பார்ட் ஏ தமிழ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தமிழில் 40% மேலே வந்து நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்ட் பி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. பார்ட் பியில் வந்து என்ன இருக்குன்னா ஜென்ரல் சயின்ஸும் மேக்ஸும் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும், மார்க் வேணும்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏயில் வந்து 40% வந்து எடுக்கணும், அதாவது 60 மார்க் வந்து எடுக்கணும் சரிங்களா. ஸோ 60 மார்க் வந்து நீங்கள் தமிழில் எடுத்தாதான் பார்ட் பி வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 100 க்வெஸ்சன் வந்து தமிழ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒருவேளை அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்க மட்டும் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி தமிழ் மட்டும்தான். அடுத்தது வந்து மேக்ஸிமம் கேட்டதான் ஏஜ் லிமிட் டவுட்டு. ஸோ ஏஜ் லிமிட்டை பார்க்கலாம். இப்போ ஓசி கேட்டகரியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குரிய ஏஜ் லிமிட்டு என்னென்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 சரிங்களா. ஸோ இது வந்து விஓக்கு வந்து பொருந்தாது, ஃபாரஸ்ட் கார்டு அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இதுக்கெலாம் வந்து பொருந்தாது இந்த ஏஜ் லிமிட் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். எந்த ஏஜ் லிமிட்னா மினிமம் ஏஜ் லிமிட், இதுக்கெலாம் மினிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோனா 21 சரிங்களா. ஸோ மீதி ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களாக இருந்த எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்குரிய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 எல்லா எக்ஸாமுக்குமே சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஏஓ தான் வருது. ஸோ விஓக்குரிய ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42 யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்க, அதே மாதிரி எம்பிசி டிசி பிசி கேட்டகரியில் வரவங்களுக்குரிய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 42, மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 சரிங்களா. விஓக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42. இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th மட்டும் படித்தவங்களுக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் 10th மட்டும்தான் வந்து படிச்சிருக்கீங்க, விஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, குரூப் 4 அப்ளை பண்ணுறீங்க, விஓ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஏஜ் லிமிட் வந்து 42 மேக்ஸிமம் சரிங்களா. ஸோ 10th முடிச்சிட்டிங்க, எக்ஸ்ட்ரா வந்து 12th வந்து படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ வந்து படிச்சிருக்கீங்க, டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து இல்லை சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் சரிங்களா. 10th படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ 10th முடிச்சு நீங்கள் அடிஷ்னல் கோர்ஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கிடையாது சரிங்களா. நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க, 43 வயசாகுது நான் வந்து குரூப் 4 வந்து எழுதலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க.
ஸோ வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் எழுதலாம் குரூப் ஃபோர், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது 2-5 வரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ 5 வரையும் இல்லை 14 வரையுமே பார்த்தீங்கன்னா 37-34 தான் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 37 யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு, எம்பிசி பிசியில் வரவங்களுக்கு 34 வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை பார்க்குறத தவிர்த்து நம்ம வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டுவெல்த்து முடித்தவங்களாக இருப்பீங்க, இல்லாட்டி வந்து டிகிரி முடித்தவங்களாக இருப்பீங்க. ஸோ உங்கள் கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ விஓக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி 10th, சரிங்களா? ஸோ 10th வந்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா 42 வயசுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். இந்த 42 வயசு பார்த்தீங்கன்னா ஜூலை 1st வரும்போது 42 வந்து உங்களுக்கு முடியாமல் இருக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் 10th வருது, ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டிக்கும் வந்து 10th, 4 வரையுமே 10th தான் வருது, சரிங்களா? ஸோ அடுத்து 5வது ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, இதுக்கு வந்து டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இதுக்கும் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது தமிழ்நாடு வாக் போர்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அடிஷ்னல் கோர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க லா கிராஜுவேட்ஸ், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டு, நான் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கேன், குரூப் ஃபோருக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டு என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து கண்டிப்பாக 10th வந்து முடிச்சிருக்கணும், அதே மாதிரி டைப்பிங் வந்து படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஹையர் ஆர் சீனியர் கிரேடின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஆர் ஹையர் சீனியர் கிரேடின் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேடின் இங்கிலீஷ், ஆர் ஹையர் அண்ட் சீனியர் கிரேடின் இங்கிலீஷ் அண்ட் லோயர் ஆர் ஜூனியர் கிரேடின் தமிழ் வந்து முடிச்சிருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஸோ அப்போயே வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ மூணு எக்ஸாம் அப்போ, அதாவது எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி இல்லை, எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும் போதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வந்து டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டிமேட் பற்றி கேட்டிருந்தீங்க, குவாலிஃபிகேஷன் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி வேக்கண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து வேக்கண்ட் வந்து அதிகமாக எதிர்பார்த்தோம், அதனால் வந்து நான் ரொம்ப சின்சியராக ஆர்வமாக இருந்தேன் படித்தேன், ஸோ இப்போ வேக்கண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்க. ஸோ வேக்கண்ட் வந்து ஜஸ்ட்டு நம்பர், மறுபடியும் சொல்கிறேன், ஸோ வேக்கண்ட் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நாள் அண்ணி அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 9 மாதம் 10 மாதமே இந்த அதோட ப்ராசஸ் முடியறதுக்கு இருக்குது குரூப் 4க்கு. அப்படி இருக்கும்போது ஸோ நிறைய ஜாப் வந்து நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து அதிகமாகத்தான் செய்யும், ஸோ கண்டிப்பாக வந்து குறையாது, சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலட்டினாலும் உங்களுக்கு தேவை ஒரு வேலை, இந்த ஒரு வேலை இந்த 6244 இருக்காதா? ஸோ கண்டிப்பாக இருக்கும், சின்சியராக படிங்க, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நீ ரெகுலராக வரப்போது ஒரு ஷெடியூல் கொடுத்து அதுபடி வந்து நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுக்க போகிறோம் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.